Hello friends, welcome to Sharon Ulagam. இந்த வீடியோல என்ன நம்ம பார்க்க போறோம்னா ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். அது எப்படி ரெடி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவும் ஃபுல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்பதான் வந்து நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியும். இந்த சேனல் புது சேனல்ன்றதால எது மாதிரி கண்டென்ட் வந்து நான் கொடுக்க போறேன்றது நம்ம பேசிட்டே வீடியோவை பார்க்கலாம். நம்ம கிராஃப்ட் பண்ண ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு கார்ட்போர்ட் மாதிரி எடுத்துருக்கேன், ஒரு அட்டை. இது வந்து ஷேரனுக்கு வந்து நம்ம கேக் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது மேலே தான் வந்து கேக் வந்தது. அந்த பேஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறேன். நான் ஒர்க் பண்ணுறதுக்காக பிஸ்தா பருப்பு தோல் தான் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த தோல் மேலே வந்து பெயிண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சார்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பிளாக் கலர் சார்ட் தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம பெயிண்ட் பண்ணுறப்போ அழகாக தெரியும். கலர்ஸ் எல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த இருக்கிற கலர்ஸில் தான் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். இல்லை ஒவ்வொரு கலர்ஸ்லாம் வந்து நான் கொஞ்சமாக வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். வாங்க நம்ம வந்து இந்த சேனல் பற்றி நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம். என்னோடய பேர் வந்து ஜாஸ்மின். ஆல்ரெடி நான் வந்து ஜாஸ்மின் கிளாசிக் கிச்சன் சொல்லிட்டு ஒரு குக்கிங் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். குக்கிங் சேனல்ன்றதுனால அதில் வந்து ஒரு சமையல் வீடியோஸ் மட்டும் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுக்காக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேரன் உலகம் சொல்லிட்டு நாங்கள் இந்த புது சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஷேரன்றது வந்து என்னோடய பொண்ணோட பேர். சேனலில் என்ன மாதிரி கண்டென்ட்டில் வீடியோஸ் இருக்கும் நம்ம பார்ப்போம். டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் நிறையா இருக்கும். சுடிதார் எப்படி தைக்கிறது, ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் ஃப்ராக் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். ட்ரெஸ்ஸுக்கு வந்து எப்படி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறது, ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸை ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக மாற்றுற மாதிரி நம்ம எம்ப்ராய்டிங் எப்படி வந்து நம்ம வீட்டிலே சுலபமாக பண்ணலான்ட்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் பார்க்கலாம். உள்ளன் வச்சு நம்ம அது வந்து எப்படி ஒரு பின்னி ஒரு உள்ளனில் உள்ளன் மஃப்ளர், உள்ளனில் வந்து ஸ்வெட்டர், இல்லை உள்ளன் பர்ஸு, அது மாதிரி உள்ளன் கர்ச்சிஃப்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வந்து உள்ளனில் வந்து எப்படி பின்னி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, உள்ளனில் என்னென்ன மாதிரி நம்ம பொருள் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயங்கள் இருக்குது. உள்ளனில் மட்டும் ரெடி பண்ணுறது அதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். கிராஃப்ட் வீடியோ வந்து எப்படி ரெடி பண்ணுறது, வேஸ்ட்டான பொருள் வந்து எப்படி ரியூஸ் பண்ணி நமக்கு தேவையான பொருளாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். பெயிண்டிங் ஒர்க், சிம்பிளான பெயிண்டிங் ஒர்க் வந்து நம்ம எப்படி வந்து வீட்டிலே செய்யலாம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னோடய பொண்ணுக்கு வந்து நான் எப்படி லேர்னிங் மெத்தட் வந்து நான் அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அவள் வந்து ஏதாச்சும் ஒரு புக்ஸ் எதுனா வச்சு கொடுத்து படிக்கலாம் வாமான்னா கண்டிப்பாக அவள் வரவே மாட்டாள். அவளுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி நம்ம வந்து நம்ம ஒன்று சொல்லித்தரேன், இப்போ கலர்ஸ் இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸ் நேமாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து நம்ம எப்படி அவளுக்கு சொல்லித்தரந்தா ரீச் ஆகும்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு யூஸ் பண்ணுற லேர்னிங் மெத்தடு நான் அவங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். என்னோடய பாப்பாவுக்கு வந்து நான் எப்படி வந்து ஃபுட்டு வந்து அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நான் அவளுக்கு எப்படி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். ரெடி பண்ண பெயிண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது ஆரியும் முடிஞ்சதுன்னா அதுக்காக அதை ஒட்டிக்கலாம். நம்ம அந்த அட்டை மேலே வந்து பேக் சைடு வந்து நல்லா நீட்டாக இருக்குது, அதனால் ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கிறேன். வந்து எல்லா இடத்தையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு இன்ச் வந்து லைட்டாக வந்து வெளியே வந்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் உள்ளாவே கட் பண்ணி நீட்டாக ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த கேப் இருக்கிற இடத்துல வந்து நான் கொஞ்சமாக கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து ஏன்னா கலர் வந்து ரொம்ப சூப்பராக கலர் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நான் லைட்டாக ஓரங்களை வந்து கோல்டு கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் வேஸ்ட்டான ஒரு பொருள் வச்சு நம்ம எவ்வளோ அழகான ஒரு பொருளாக மாற்றிருக்கிறோன்னு சொல்லிட்டு இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்து வேஸ்ட்டான பொருளை வந்து நீங்கள் ரொம்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷேரன் உலகத்துக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.